மக்களின் அவதானம் காலநிலை மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஐநா பேரவையில் பேசும் வாய்ப்பை இழந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நலின் பண்டார விளக்கம் திருகோணமலையில் பதினொரு இளைஞர்கள் கைது இஸ்ரேல் பலசீன மோதலில் உள்நுழையும் அமெரிக்கா ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை இந்திய தமிழர்களுக்குள் விரிசலை உருவாக்கும் நோக்கில் ரணில் செயல்படுகின்றார் ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து தம்மிக்க பெரேரா வெளியிட்டுள்ள அறிவிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்துமாறு போப் பிரான்சிஸ் கோரிக்கை சமூக மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு அறகளளையவே பொறுப்பு கூற வேண்டும் சாகர காரியவசம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்துளை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் ஜெனீவாவுக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமர்வில் பேசும் வாய்ப்பை இழந்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் பொதுவாக ஒரு பிரச்சனையை எழுப்ப விரும்பும் ஒருவருக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமர்வுகளில் பேசுவதற்கு ஒன்றரை நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும் இதன் அடிப்படையில் தமது சகாவான ஹெக்டர் அபுகாமிக்கு அமர்வுகளில் நாற்பத்தி ஐந்தாவது இடம் வழங்கப்பட்டது ஆனால் நாள் முடிவில் அவர் அமர்வுகளில் பேச நேரம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் குறித்த விவகாரத்தை விரைவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றிய பிரச்சனையை எழுப்ப இருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தாங்கள் தங்கள் சொந்த பணத்தை சுற்றுப்பயணத்துக்காக செலவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பதினோரு பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் புலனாய்வுத் துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்து பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரைக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேரும் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கினியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்காமுனி பகுதியில் ஆயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவரும் பதவி பதவிஸ்ரீபுர பகுதியில் எழுநூத்தி ஐம்பது மில்லி லீட்டர் கசிப்பு வைத்திருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பதவி ஸ்ரீபுர போலீஸ் பிரிவில் உள்ள பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருளை தமசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரையும் திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பலஸ்தீன போரில் தாங்கள் நாடு தாக்கப்பட்டால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன போர் தற்போது சர்வதேச போராக உருவெடுத்து வருகிறது முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் மிகப்பெரிய போராக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போரில் தற்போது மறைமுகமாக சவுதி ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் தலையீடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சவுதி இஸ்ரேல் இடையே பொருளாதார ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ள நிலையில் இதற்கு சில மத்திய கிழக்கு நாடுகளான எகிப்து ஈரான் போன்றவை எதிர்ப்பை வழங்கி வருகின்றன இதனால் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை முன்கொண்டு செல்வதில் சவுதி அரேபியாவுக்கு பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்துக்கு இரகசியமாக உதவி செய்வதே ஈரான் தான் என்ற முறைப்பாடும் சர்வதேச மட்டத்தில் அதிகரித்துள்ளது அதன்படி ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆயுதங்கள் உளவு தகவல்கள் இந்த மோதலுக்கு திட்டம் என்பவற்றை வகுத்தது ஈரான் தான் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைத்துள்ளது இதனால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் பதில் எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு நாங்கள் மூன்று வகைகளில் பதிலடி கொடுப்போம் எனவும் நேரடியாக இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்துவோம் எனவும் அறிவிப்பை விடுத்துள்ளது ஏமன் ஈரான் லெபனானில் இருக்கும் எங்களிடம் ஆதரவு படையான ஹிஸ்புல்லா மூலம் நேரடியாக தாக்குதல் நடத்துவோம் மூன்றாவது சிரியாவிலிருந்தும் நாங்கள் படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்துவோம் மறக்க வேண்டாம் நாங்கள் மூன்று பக்கங்களிலிருந்தும் மாறி மாறி தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பயங்கரவாதமும் போரும் தீர்வுகளை கொண்டு வருவதில்லை மரணத்தை மட்டுமே கொண்டு வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வத்திகா நகரில் உள்ள செயின் பீட்டர் சதுக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியிலான கலந்துரையாடலின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து தெரிவித்த இஸ்ரேலில் தற்போது நடப்பது அச்சமும் வேதனையும் அளிக்கிறது போர் ஒரு தோல்வி ஒவ்வொரு போரும் தோல்விதான் எனவே போரை உடனடியாக நிறுத்தும்படி இருதரப்பையும் வேண்டுகொள்கின்றேன் இதனிடையே இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள சீனா நிலைமை மேலும் மோசமடைவதை தவிர்க்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் அமைதி காக்கும்படி இருதரப்பையும் வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெரும்பான்மையை பெற முடியும் என அரசியல் கட்சிகள் உறுதியளித்தால் தேர்தலில் போட்டியிட தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரியரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளினதும் ஆதரவு தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தம்மிக்க பிரேராவால் தொடங்கப்பட்ட கல்வி முயற்சியின் கீழ் பல மில்லியன் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கையில் மொத்தமுள்ள ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் குடும்பங்களில் ஒரு புள்ளி ஒரு மில்லியன் குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் மாணவர்கள் குறித்த கல்வி முயற்சியின் கீழ் பயன்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூக மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு அறங்களையவே பொறுப்பு கூற வேண்டும் சாகர காரியவசம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் போது பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்காமல் நாட்டு மக்களின் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கியதால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்தது பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் அரசியல் நெருக்கடியாக மாற்றியமைத்தார்கள் இவ்வாறு பொதுஜனபிரமண பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பொதுஜன பிரமணவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்தவர் நாடு தற்போது சமூக மற்றும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதற்கு ஜனநாயக போராட்டம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இடம்பெற்ற அறகழையவே பொறுப்பு கூற வேண்டும் போராட்டத்தின் காரணமாகவே நாடாளுமன்றத்தில் ஒற்றை ஆசனத்தில் இருந்தவர் அதிபரானார் பூகோள பாதிப்புக்கு மத்தியில் யார் மக்களை பாதுகாத்தார்கள் நெருக்கடியான சூழ்நிலையை யார் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமது விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் முன்மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன கொள்கைக்கு முரணாக நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்ட ஆலோசனை கோரியுள்ளோம் வெகுவிரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் இடம்பெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா குறிப்பிட்டுள்ளார் இது அவரது தனிப்பட்ட தீர்மானமே தவிர கட்சியின் தீர்மானம் அல்ல அதிபர் வேட்பாளர் தொடர்பில் பரந்துபட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையில் விரிசலை உருவாக்கும் நோக்கில் ரனில் செயல்பட்டு வருகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழிலை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் வழங்கும் நோக்கில் கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் யுத்தத்துக்கு முன்னும் பின்னரும் இந்தியாவின் ரோலர் படகுகள் பவளப்பாறை உட்பட மீன் உற்பத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக வடபகுதியில் உள்ள கடற் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளனர் கச்சதீவில் கூட சுதந்திரமாக சென்று கடற்றொழில் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதுடன் நெடுந்தீவு கடற்பரப்பிலும் மீன் உற்பத்தி பெறும் வீழ்ச்சி கண்டுள்ளது இதன் காரணமாக கடற்றொழிலாளர் குடும்பங்கள் தமது இலக்கை அடைய முடியாத நிலையில் காணப்படுகின்றனர் பல பகுதிகளில் அட்டை பண்ணைக்கு வழங்கப்பட்டு மீன் உற்பத்தி பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளது இந்த நிலையில் தமிழக சகோதரர்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறுவது தமிழக கடற்றொழிலாளர்களையும் இலங்கையில் உள்ள வடபகுதி தமிழ் கடற்றொழிலாளிகளையும் அடிபட வைத்து இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் ஒரு விரிசலை உருவாக்கும் நோக்கில் ரணில் செயல்பட்டு வருகின்றார் அத்துடன் எங்களுடன் ஆதரவு தரக்கூடியவர்கள் மற்றும் எங்களோடு சேர்ந்து வரக்கூடிய அனைவரையுமே பிரித்து அவர்களுக்கிடையே கசப்பான உணர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கிலேயே செயல்பட்டு வருகின்றார் மேலும் இந்திய கடற்றொழிலாளிகளுக்கு எடுத்துரைத்த எங்களுடைய கடற்பரப்பில் எங்களுடைய கடற்றொழிலாளிகளின் கடற்றொழிலுக்கு இடையூறு அளிக்க வேண்டாம் என எடுத்துக் கூறி அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்